திருநின்ற ஊரிலிருந்து ஷுஐப் என்பவங்க கேட்குறாங்க முத்தலாக்கு மசோதா உள்ளது இதை முஸ்லீம் சமுதாயம் எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க மாநிலங்களவையில் முத்தலாக்கு தடை சட்டத்திற்கான மசோதா தாக்கலாகி அதன் மீது நீண்ட பெரும் விவாதம் நடைபெற்று இறுதியாக பெரும்பான்மை உறுப்பினர்கள் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்த காரணத்தினால இந்த முத்தலாக்கு தடை சட்ட மசோதா வெற்றி பெற்றிருக்கிறது உடனே பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் கணக்கில் பெரிய அளவுக்கு ஏதோ ஒரு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டதை போலவும் முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் ஏற்பட்டதை போல ஒரு ஒரு பதிவையும் அவர் போட்டிருக்கிறார் என்ன போட்டிருக்கிறார்னா இது பெண்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தொன்மையான பழைய நடைமுறை குப்பை தொட்டியில் வீசப்பட்டுள்ளது இந்தியா இன்று மகிழ்ச்சி அடைகிறது அப்படின்னு பெரிய அளவுக்கு போடுறார் இந்தியாவே மகிழ்ச்சி அடையுதுன்னு அளவுக்கு சமுதாயத்தில் என்ன புரட்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் ஏற்படலை முத்தலாக்கு மசோதா என்ன சொல்லுது முத்தலாக்கு மசோதாவை பொறுத்தவரையிலையும் ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை முத்தலாக்குன்னு சொன்னான்னா அவனை மூணு வருஷம் ஜெயிலில் தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லுது அவன் வந்து அபராதம் கட்ட வேண்டும் என்று சொல்கிறது மனைவி அது தொடர்பாக கிளைம் பண்ணுறதா இருந்தால் கூட மாஜிஸ்ட்ரேட்டு முன்னால் போய் தான் சொல்லணும் அங்கே போய் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கணும் என்று அதில் மசோதாவில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மசோதா என்பது என்ன முழுக்க முழுக்க முஸ்லிம் சமூகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்றப்பட்ட ஒரு சட்டம் இது மத்திய அரசினுடைய முஸ்லிம் தொடர் விரோத போக்கை வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறு ஒன்று தான் இந்த மசோதாவும் தான் பிரதமர் சந்தோஷப்படுறார் பிரதமர் வந்து இந்தியாவே மகிழ்ச்சி அடைகிறதுன்னு சந்தோஷப்படுறாருன்னா எதுக்கு ஏதோ இஸ்லாமிய பெண்கள் வாழ்வுல மறுவாழ்வு கிடைச்சிருச்சு இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு புரட்சி ஏற்பட்டு விட்டது மலர்ச்சி ஏற்பட்டு விட்டது அது அப்படியா அல்ல இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு முஸ்லீம் ஆண்களையும் நான் ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன் முஸ்லீம் குடும்பங்களெல்லாம் பிரிக்க முடியும் தன்னுடைய மனைவி யசோதா பெண் எப்படி ஊர் புள்ள உலகம் புள்ள சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோல் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள பெண்களையெல்லாம் கணவனால் கைவிடப்பட்ட நிலையில் ஏற்படுத்த முடியும் என்று எண்ணி மகிழ்ந்து தான் இந்த பதவியை அவர் போடுறார் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு ஒரு கொடுங்கோலான ஒரு மனப்பான்மை பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இது முத்தலாக்கை பொறுத்தவரை இஸ்லாத்துலேயும் அது கிடையாது மூணு தலாக்குன்னு சொன்னால் அது மூணு தலாக்கு ஆகாது ஒரு தலாக்குன்னு நபி அவர்கள் மிக தெளிவாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே சட்டம் சொல்லிட்டு போயிட்டாங்க உச்சநீதிமன்றமும் என்ன தீர்ப்பு சொல்லிச்சு சாய்ரா பானுவினுடைய வழக்கில் உச்சநீதிமன்றமும் என்ன தீர்ப்பு சொல்லிச்சேன் முத்தலாக்கு செல்லாது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை முத்தலாக்குன்னு சொன்னான்னா அது செல்லாது என்று தீர்ப்பளித்து விட்டது அப்போ செல்லாதுன்னு தீர்ப்பளித்ததுக்கப்புறம் அப்புறம் இது இதில் விவாதிப்பதற்கு என்ன இருக்கேன் இதில் புதுசாக மசோதா தாக்கல் செய்வதற்கு என்ன இருக்கேன் அதை தாண்டி ஒருவன் முத்தலாக்குன்னு சொன்னான்னா இது உங்கள் இஸ்லாத்துலேயும் இல்லை குரான்லேயும் இல்லை ஹதீஸ்லேயும் இல்லை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் இது செல்லாதுன்னு அவனுக்கு விளக்க வேண்டிய ஒரு அம்சத்தை அவனுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு அம்சத்தை இவங்க எப்படி மாற்றுறாங்க கிரிமினல் குற்றம் ஒரு பெரிய குற்ற கொலை குற்றம் என்ப என்கிற அளவுக்கு கொள்ளை குற்றம் என்கிற அளவுக்கு கொண்டு போகிறாங்க பாருங்கள் இதை வந்து கிரிமினலாக மாற்றுறாங்கன்னா என்ன முழுக்க முழுக்க இதனுடைய நோக்கம் இஸ்லாமிய சமூகத்தை வஞ்சிக்கணும் முஸ்லீம் ஆண்கள்லையெல்லாம் எல்லாம் சிறையில் தள்ளணும் அதன் மூலமா முஸ்லீம் சமூகத்தையே சிதைவுபடுத்த வேண்டும் என்கிற தீய நோக்கத்துல தான் இந்த மசோதா கொண்டு வந்திருக்கு இந்த மசோதா கொண்டு வந்ததோடைய நோக்கமே அதுதான் கொடுமையை நீங்க பார்க்கணும் இதுல பல அரசியல் கட்சிகளும் இஸ்லாமிய சமூகத்தினுடைய முதுகலை குத்திருக்கிறாங்க இஸ்லாமிய சமூகத்துக்கு துரோகம் அளித்திருக்கிறார்கள் ஏன் மாநிலங்களவையை பொறுத்தவரையிலையும் இந்த மசோதா என்று எடுத்துக்கொண்டால் இது தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு மசோதா தான் இது ஏன் மசோதாவுக்கு ஆதரவாக வந்த வாக்குகள்னு பார்த்தா தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகள் எதிர்த்து பதிவான வாக்குகள் எண்பத்தி நாலு இதை மசோதா கூட இதை கிரிமினலாக மாற்றக்கூடாது இது வந்து சிவில் விவகாரம் தானே இதற்கு கிரிமினலாக மாற்றுறீங்க மூணு வருஷம் ஜெயிலில் தூக்கி போடுறது கிரிமினல் குற்றம் போல் கருதி சட்டம் ஏற்றுவது இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தான் எதிர்க்கிறாங்க அப்போ அப்படி எதிர்த்து வா பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எண்பத்தி நாலு இதில் அப்போ எண்பத்தி நாலுக்கும் தொண்ணூத்தொம்பதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் வந்துடுச்சு இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் இதில் அதிமுகவை சார்ந்த ராஜ்யசபா எம்பிக்கள் பதினோரு பேர் இந்த மசோதாவுக்கு எதிராக கருத்து தெரிவித்து விட்டு வாக்கெடுப்பு நடக்கும்போது நீங்கள் அங்கே உங்கள் கருத்தை நீங்கள் பதிவு செய்யணும் வாக்கெடுப்பு நடக்கும்போது எதுக்கு வெளியே போகிறீங்க பதினோரு எம்பிக்கள் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க முஸ்லீம் சமுதாயத்தை ஏமாத்துகிறாங்க நாங்கள் இந்த மசோதாவுக்கு எதிரானவர்கள் என்கிற ஒரு பொய்யான தோற்றத்தையும் காட்டணும் அதே நில பிஜேபி கட்சிக்கு ஜால்ட்ரா அடித்த மாதிரி இருக்கணும் ஜால்ட்ரா அடிக்கிறது எப்படி அடிக்கிறது நாங்கள் சவுண்டு போடுற மாதிரி சவுண்டு போடுறோம் நீங்கள் வாக்கெடுப்பு நடத்துங்க வாக்கெடுப்பு நடத்தும் போது நாங்கள் வெளியே போயிடுறோம் வாக்கெடுப்பு நடத்தும் போது டீ குடிக்கவா போறிய எதுக்கு போறீங்க அங்கதானங்க உங்க கருத்தை நீங்கள் பதிவு செய்யணும் இஸ்லாமிய சமூகத்தின் பாதுகாவலர்கள் என்று உங்களை நீங்கள் சொல்லிக் கொள்வதாக இருந்தால் உங்க கருத்தை வன்மையாக பதிவு செய்ய வேண்டிய இடம் எது வாக்கெடுப்பு நடைபெறக்கூடிய இடம் தானே அப்ப எதுக்கு எதிர்த்து கருத்து பேசுறீங்க ஏமாத்துறதுக்கா அப்ப இஸ்லாமிய சமூகத்தை பத்தி நீங்க என்ன மதிப்பீடு செய்கிறீங்க நம்ம எதிர்த்து குரல் கொடுத்துட்டேன் வாக்கெடுப்புல பங்கெடுக்காமல் போயிட்டோம்னா இந்த சமுதாயம் நம்மளை நம்பிரும் இந்த சமுதாயம் நமக்கு ஓட்டு போடும் இந்த சமுதாயம் தங்களை பாதுகாவலர்களாக கருதி கொள்வார்கள் அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை முட்டாள்களாக மடையர்களாக நினைக்கிறீங்களா எப்படிப்பட்ட ஒரு துரோகம் இது எப்படிப்பட்ட ஒரு இரட்டை வேடம் இது அப்ப இதே அதிமுகவினுடைய மக்களவை எம்பி ரவீந்திரநாத் அவர் என்ன செஞ்சாரு அங்க அவர் வாக்கு வாக்குப்படுறார் மக்களவையில் முத்தலாக்கு மசோதா வருகின்ற பொழுது ஆதரவாக வாக்கு செலுத்துறாரு மாநிலங்களவை என்று வரும்போது எதிர்த்து கருத்து சொல்றாங்க ஆனால் வாக்கெடுப்பு நடைபெறும் போது அவை விட்டு வெளியே போறாங்க வெளிநடப்பு செய்கிறாங்க அப்ப இதை எப்படி எடுத்துக்கொள்வது இது எப்படி இஸ்லாமிய சமூகத்துக்காக இவங்க குரல் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளையாலும் அதிமுக மட்டும் இல்லை ஐக்கிய ஜனதா தளத்தை சார்ந்த ஆறு எம்பிக்கள் அவங்களும் வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு கட்சியை சார்ந்தவர்கள் வாக்கெடுப்பு நடத்தி இந்த மசோதா தோத்திருக்குமா இல்லையா அதே மாதிரி சமாஜ்வாதி கட்சியை சார்ந்த அஞ்சு எம்பிக்கள் அவங்களும் என்ன வாக்கெடுப்பு நடத்தும் போது வெளியே போயிருக்கிறாங்க அதிமுக ஒரு பதினொன்று ஐக்கிய ஜனதா தளத்தில் ஒரு ஆறு பதினேழு ஏற்கனவே பதிவான வாக்கு எண்பத்தி நாலு நம்ம எண்பத்தி நாலும் இந்த வாக்குகளும் இரண்டு கட்சியை சார்ந்த வாக்குகளும் சேர்ந்திருக்குமே ஆனால் இந்த மசோதா வந்து தோல்வியை தழுவிருக்குமா இல்லையா இது சட்டமாக ஆயிருக்காத இப்போ அப்போ எப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை இவங்க செஞ்சுருக்கிறாங்க இந்த அரசியல் கட்சிகள் இஸ்லாமிய சமுதாயத்தை பகடைக்காயாக பயன்படுத்தி அவங்க முதுகில் குத்துற வேலையை பார்க்குறாங்கங்கிறத நீங்கள் நம்ம புரிந்து கொள்ளணும் இப்படி அனைவருமாக சேர்ந்து கொண்ட எல்லா கட்சிகளும் குறிப்பிட்ட ஒரு சில கட்சிகளை தவிர்த்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இஸ்லாமிய சமுதாயத்தை ஏமாற்றி அவர்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய வெளிப்படையில் ஓட்டு வாங்கிக்காமண்டி குரல் கொடுக்கிறது மற்ற உள்ளுக்குள்ளே வாக்கெடுப்பு நடத்தும் போது வெளியே போயிடுறது இந்த வேலையை பரவலாக பல கட்சிகள் செய்திருக்கிறார்கள் குறிப்பிட்ட ஒரு சில கட்சிகள் விதிவிலக்காக பலரும் இந்த வேலையை பார்த்துருக்கிறார்கள் என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ளணும் இதில் ஜீரணிக்க முடியாத துரோகம் என்பது அதிமுகவினுடைய துரோகம் இது இனிமேலும் இஸ்லாமிய சமுதாயம் அரசியல் கட்சிகளை நம்பியிருந்தோம்னா நீங்கள் இன்னும் அதில் பாதாளத்திற்கு இவர்கள் நம்மை தள்ளுவார்கள் நம்மளை முட்டாள்களாக கருதி மடையர்களாக கருதி பெரும் வீழ்ச்சியை நோக்கி நம்மளை தள்ளுவாங்க என்பதை இஸ்லாமிய குடும்ப அமைப்பை தான் இது உங்களுக்கு இஸ்லாமிய சமூகத்தின் மீது இவ்வளவு அக்கறை என்ன மக்களவில் கொண்டு வந்து மாநிலங்களவையில கொண்டு வந்து அதுக்கு முன்னால் அவசர சட்டம் இயற்றி இஸ்லாமிய சமூக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு இவ்வளவு அக்கறையா இந்திய நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இவர்கள் தலையிடுவதற்கு இவர்கள் தீர்வு தருவதற்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தங்களை பிரதமரை சந்திக்கணும்னு முறையிடுகிறார்கள் அவங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டுச்சா வேண்டி நீங்கள் ஒரு மசோதா தாக்கல் பண்ணிங்களா அதுக்கு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தீங்களா மது பிரச்சனையினால் பெண்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க பூரண மது விளக்கு வேணும்னு சொல்லி எவ்வளோ பெண்கள் கேட்குறாங்க வேண்டி நீங்கள் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தீங்களா ஹைட்ரோ கார்பன் எடுப்பது மீத்தேன் எடுப்பதுன்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகளுக்காக தமிழக மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் அரசு உரிய முறையில் விளக்கம் கொடுத்துச்சா அதுக்காக வேண்டி எதுவும் சட்டம் ஏற்றினீங்களா அது குறித்து மக்களவையில் மாநிலங்களவையில் விவாதம் பண்ணுறீங்களா அப்போ முஸ்லீம் சமுதாய விவகாரம்னா மட்டும் ஏன் உங்களுக்கு ருசிக்குது அதை உடனே மக்களவையில் கொண்டு வரணும் உடனே மாநிலங்களவையில் கொண்டு வரணும் டக்கு டக்குன்னு சட்டம் ஏற்றணும் அப்படின்னா இது எதை காட்டுது ஏன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க முஸ்லீம் சமூகத்தை வஞ்சிப்பது என்கிற இந்த நோக்கத்தை தாண்டி இந்த மசோதாவில் வேறு என்ன அம்சம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் வேறு என்ன அம்சம் இருக்கு இதில் அந்த புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற நேரத்தில் இராணுவ வீரர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பலியான அந்த சோகமான சமயத்தில் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா பிரதமர் இல்லை பிரதமர் எங்கே பிரதமர் எங்கேன்னு கேள்வி பிரதமர் அந்த நேரத்தில் எங்கே போனார்னு இப்போ வெளிவருது எங்கே போனாராங்க டிஸ்கவரி சேனலில் காட்டுக்குள்ளே போய் நிகழ்ச்சி நடத்துவாங்கள்ல அவங்க கூட போய் சேர்ந்து புலியோடு சேர்ந்து செல்ஃபி எடுக்க மனுஷனோடு எடுத்தது இப்போ பத்தாது போதாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ எங்கே போயாச்சு அவர் புலிகளோடு சேர்ந்து செல்ஃபி காட்டில் உள்ள இன்னப்பிற உயிரினங்களோடு சேர்ந்து செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறது அங்கே போய் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறார் இவங்க நாட்டு மக்கள் மீது இராணுவ வீரர்கள் மீது இவங்களுக்கு என்ன அக்கறை இருந்துச்சு என்ன கவலை இருந்துச்சு இவங்க நாட்டின் மீது நாட்டில் உள்ள பிரச்சனைகளின் மீது கவலைப்படக்கூடியவர்களா ஒருபோதும் கிடையாது அப்போ நாட்டு இராணுவ வீரர்கள் மீதே கவலைப்படாத பிரதமர் மோடி மத்திய அரசு எப்படி முஸ்லீம் சமுதாய பெண்களின் மீது கவலைப்படுவார்கள்ங்கிறத நம்ம நம்ப முடியும் அந்த கவலையின் வெளிப்பாடாகத்தான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்கிறதுல எப்படி உண்மை இருக்கும் துளி உண்மை கூட அதில் கிடையாது அடுத்து இப்போ முத்தலாக்கு என்பதை பொறுத்தவரையும் இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டால் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு ஆணுக்கு தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்வதற்கான மூன்று வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது மூன்று வாய்ப்புகள் தானே தவிர மூணையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த இயலாது தலாக் 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 அப்படின்னு சொன்னால் உடனே அந்த மூணு வாய்ப்பு முடிஞ்சிரும் அப்படிங்கிறது அல்ல உன்னை நான் முத்தலாக்கு விடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டால் அந்த மூணு வாய்ப்பு முடிஞ்சு போயிடும் அது இஸ்லாத்தில் இல்லை ஒரு வாய்ப்பை ஒரு நேரத்தில் தான் பயன்படுத்த முடியும் தலாக்குன்னு சொல்லிட்டாரா தலாக்குன்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்களானா பிரிய மாட்டாங்க அவங்க கணவன் தான் இவங்க மனைவி தான் ரெண்டு பேருக்கும் மத்தியில் கணவன் மனைவி என்கிற பந்தம் இருக்கும் எவ்வளோ காலம் ஒரு தலாக்குன்னு சொன்னதுக்கப்புறம் மூணு மாத காலம் இருக்கும் அந்த பந்தம் இருக்கும் மூணு மாத காலத்துக்குள்ளாக ரெண்டு பேரும் சேர விரும்புனா எந்த நிபந்தனையும் இல்லாமலே சேர இயலும் மூணு மாதம் தாண்டி விட்டால் கூட மீண்டும் அவர்கள் சேர விரும்புவார்கள் ஆனால் புதிதாக திருமண ஒப்பந்தத்தை புதுப்பித்துக்கொண்டு மீண்டும் சேர்ந்து கொள்ளலாம் ஒரு வாய்ப்புக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு வாய்ப்பு அதே போல் இன்னும் ரெண்டாவதும் சேர்ந்து வாழ்கிறாங்க மறுபடியும் பிரச்சனை ஏற்படுது தலாக்குன்னு சொல்கிறாரு தலாக்குன்னு சொன்னால் அதே மாதிரி மூணு மாத காலம் அவாசம் இருக்கு விரும்புனா சேர்ந்து வாழலாம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் சேர்ந்து கொள்ளலாம் மூணு மாதத்துக்குள்ளாக சேருவதாக இருந்தால் மூன்று மாதம் தாண்டி விட்டது என்றால் திருமண ஒப்பந்தத்தை புதுப்பித்து கொண்டு சேர்ந்து கொள்ளலாம் இப்படி இரண்டு வாய்ப்புகளுக்கு பிறகும் அவர்கள் சேருவதற்கான அவகாசம் கொடுக்கப்படுகிறது அந்த அவாசம் தாண்டியதற்கு பிறகு சேர விரும்பினாலும் திருமண ஒப்பந்தத்தை புதுப்பித்து கொண்டு சேரலாம் என்று மார்க்கம் சொல்லுது மூன்றாவது வாய்ப்பு இருக்குதே அந்த மூணாவது வாய்ப்பை பயன்படுத்தி விட்டால் தான் ரெண்டு பேரும் இனி சேர்ந்து வாழ முடியாது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பந்தம் முறிஞ்சு போச்சு நீ என்ன தலாக்குங்கிறது உனக்கு நான் விளையாட்டா நீ இனி சேர்றதா இருந்தால் அந்த பெண்ணு வந்து இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணி அந்த ஆணுக்கு இதே மாதிரியான மூணு வாய்ப்பு அவனுக்கு இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சு போனால் தான் நீங்கள் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை மார்க்கம் சொல்லுது இதில் இவங்க என்ன குறைய கொண்டு இஸ்லாம் வந்து இவ்வளவு தெளிவான ஒரு சட்டத்தை சொல்லியிருக்கும் போது இந்த சட்டத்தை அறியாத முஸ்லீம்களில் ஒரு சிலர் தலாக் தலாக் தலாக்குன்னு சொன்னால் மூணு தலாக்கு நிகழ்ந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க இது இஸ்லாத்தில் இல்லை இஸ்லாத்தில் இல்லைங்கிறத நாங்கள் சொல்றோம் குரானில் இல்லை நபியவர்கள் இந்த சட்டத்தை அனுமதிக்கல நபியவர்கள் காலத்தில் மூன்று தலாக்கு என்று சொன்னாலும் அது ஒரு தலாக்கு தான் தலாக் தலாக் தலாக்குன்னு சொன்னாலும் நீ மூணு வாய்ப்பையும் பயன்படுத்தி விட்டதாக நபியவர்கள் கருதவில்லை ஒரு வாய்ப்பை தான் நீ பயன்படுத்தி உனக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அப்படி இஸ்லாமே இந்த முத்தலாக்கு நடைமுறை ஆதரிக்கல போது இந்த மசோதா இருக்கு அதே மாதிரி உச்சநீதிமன்றமும் தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்கு சாயிரா பானு வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு முத்தலாக்குன்னு சொன்னால் அது செல்லாது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை மூணு தலாக்குன்னு சொன்னால் அது செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க புதுசாக ஒரு மசோதாவை கொண்டு வர்றாங்கன்னா இது முழுக்க முழுக்க முஸ்லீம் சமூகத்தை வஞ்சிப்பதற்காக முஸ்லிம் சமூக மக்களை துன்புறுத்த வேண்டும் முஸ்லீம் ஆண்களையெல்லாம் சிறையில் தள்ள வேண்டும் என்கிற தீய நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மசோதா தான் இது இதில் அரசியல் கட்சிகளின் சாயம் இஸ்லாமிய சமூகத்துக்கு செஞ்சிருக்கிற துரோகத்தையும் நாம் தெரிந்து கொள்கிறோம் இதை எதிர்கொள்ள வேண்டிய விதத்தில் இஸ்லாமிய சமுதாயம் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் ஒரு செய்தியாக பதிவு செய்து கொள்கிறோம்